வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து லங்கோட்டா பிறந்த குழந்தைக்கு நம்ம வீட்டிலையே எப்படி தைக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஎம் 60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் காட்டன் கிளாத்து எடுத்துருக்கிறேன், நல்ல காட்டன் கிளாத்து, மெலிசான காட்டன் கிளாத்து எடுத்துருக்கிறேன். நான் ஒயிட் கலரில் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். இதோட அளவு என்னென்னா 8x12 இன்ச், 8 அகலம், நீட்டு வந்து 12 இன்ச் இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். நான் 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். நல்ல காட்டன் கிளாத்து, மெல்லிஸாக இருக்கும். இதை வந்து நம்ம ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படியே மடிச்சுக்கிறோம். நம்ம மடித்தோம்னா 4 பீஸ் ஆகுது இல்லை, அப்போ வந்து அந்த மடிப்பு இருக்க பக்கம் இருக்கக்கூடாது, அந்த ஓப்பன் இருக்கிற பக்கம் கீழேருந்து மேலே கார்னர் 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓரத்தில் மடிப்பு இருக்க பக்கம் இல்லை, அந்த ஓப்பன் இருக்கிற பக்கம். அதே மாதிரி மேலே வந்து மடிப்புலேருந்து வந்து 2 இன்ச்சு மேலே 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். அப்புறம் அந்த 2 இன்ச்சிலேருந்து கீழே வந்து 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். 5 இன்ச்சுக்கு மடிப்பில், மடிப்பு பக்கம். இப்போ வந்து அந்த 5 இன்ச்சிலேருந்து அந்த 2 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கீழேயும் 2 இன்ச்சு இருக்கணும், மேலேயும் 2 இன்ச்சு. இப்போ ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மேலே வந்து அந்த 2 இன்ச்சில் வந்து ஓவல் ஷேப்பில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த 5 இன்ச்சிலேருந்து மேலே நம்ம வரைஞ்சிருக்கிறோம்ல, அதை அப்படியே லைட்டாக கட் பண்ணிடலாம். அப்படியே கரெக்டாக கட் பண்ணிடணும். அந்த 5 இன்ச்சு ஓரத்தில் வந்து 2 இன்ச்சு அகலத்தில் மார்க் பண்ணியிருக்கோம், அப்படியே மேலே போய் அப்படியே ஓவல் ஷேப்பில் இருக்கிறதையும் அப்படியே கட் பண்ணிடலாம். அப்படியே இப்போ கட் பண்ணிட்டோம். இது 2 பீஸு சேர்ந்த மாணிக்கு 2 பீஸையும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே கொடுக்கறதுக்கு நல்ல பனியன் கிளாத்து, சாஃப்டான பனியன் கிளாத்து, லைட்டு கலராக, சாயம் போகிற மாதிரி துணியை எடுக்காதீங்க, லைட்டு கலராக சாயமே போகாத மாதிரி துணியை எடுத்துக்கோங்க. இது நான் சந்தன கலரில் லைட்டு கலர்லாம் இருக்கிறத எடுத்துருக்கேன். நான் பனியன் கிளாத்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த உயரத்துக்கு எடுத்துக்கோங்க, 12 இன்ச்சு உயரம் இருக்குல்ல, அந்த 12 இன்ச்சு உயரத்தையும் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு அகலம், அகலம் இந்த இது காமிக்காமல் விட்டுட்டேன், அளக்காமல் 3 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த கார்னர்லையும் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணிட்டோம். அதை கரெக்டாக சென்டரை பார்த்து கரெக்டாக வச்சிடணும், சென்டராக வச்சுக்கோங்க. நடுவில் நடு சென்டராக வச்சுட்டு இப்போ வந்து ஒரு துணி மட்டும் எடுத்துக்கிறோம், ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு பீஸ் மேலே தான் தைக்க போகிறோம் நம்ம. இப்போ கரெக்டாக ஒரு பீஸ் வச்சுட்டு சுற்றி அப்படியே தைச்சிடலாம். அந்த பனியன் கிளாத்தை சுற்றி தைச்சிடலாம். சுற்றி தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றி தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒன்று எடுத்து வச்சோம்ல, அதை எடுத்து அடியில் வச்சுக்கணும். அடியில் வச்சுட்டு மேலே வந்து இந்த பனியன் ஜாயின் பண்ணோம்ல பனியன் கிளாத்து, அதை மேலே வைக்கிறோம். மேலே வச்சுட்டு பனியன் கிளாத்து வந்து மேலே இருக்கிற மேல் பாகத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மேல் பாகத்தில் வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு சுற்றி அடிச்சிடணும். இப்போ வந்து ஒரு பீஸ் அடியில் இருக்குது, மேலே வந்து பனியன் கிளாத்து ஜாயின் பண்ணது இருக்குது. இப்போ வந்து சுற்றி அடிச்சிடலாம். அடி மேலே மட்டும் ஓப்பன் விட்டுறணும், சுற்றி அடிக்கிறோம். இப்போ நம்ம சுற்றி அடிச்சிட்டோம். இப்போ அதை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ வந்து திருப்பிக்கணும், இது வந்து உள்ளே போயிடும், நம்மளுக்கு உள்பாகத்தில் இருக்கிறத மேலே வரும். அதை இப்போ நம்ம நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த கார்னர்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து உள்பக்கம் திருப்பிக்கணும். கரெக்டாக
இந்த ஓவல் ஷேப்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ வந்து மறுபடியும் வந்து மேலே ஒரு வந்து படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ வந்து மேலே இது ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம்ல, இப்போ ஒரு பீஸில் வந்து பனியன் கிளாத்தை ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குல்ல, அதனால் வந்து நடுவில் ஒரு தையல் போட்டுடுறோம். அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தையல் போட்டுடுறோம். கரெக்டாக ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும், மேலே இருக்க துணியும் கீழே இருக்க துணியிலையும் அந்த பனியன் துணி வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு தையல் போட்டுடுறோம். போட்டுட்டு மேல் பாகத்தில் வந்து சென்டராக மார்க் பண்ணிக்கணும். மேல் பாகத்தில் அந்த தைக்காமல் விட்டுருந்தோம்ல, ஓப்பன் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பைப்பிங் மாதிரி ஒரு துணி நீட்டாக வந்து கயர் கெட்டுறதுக்காண்டி பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அப்படியே கயராக வந்து சைட்லேயும் இது பண்ணிக்கிறோம். இதோட வந்து நீட்டு வந்து அகலம் என்னென்னா 2 இன்ச் அகலத்தில் வந்து 2 இன்ச் அகலம் நீட்டு வந்து 27 இன்ச்சு நீட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். அதை ரெண்டாக வந்து மடிச்சுட்டு அதையும் சென்டராக மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம மார்க் பண்ணி அந்த துணியிலையும் சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம்ல, ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயிண்டாக ஒரு தையல் போட்டுடலாம். இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் ஒரு தையல் போட்டுடணும். இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த கார்னர்லேருந்து மடியை மடித்து தைக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து அந்த கார்னர்லேருந்து அப்படியே மடித்து அப்படியே அந்த துணிக்கிட்ட வரும்போது பைப்பிங் மாதிரி வச்சு அப்படியே நீட்டாக தைச்சிடுறோம். கயர் மாதிரி அப்படியே தைச்சிட்டு பார்க்கலாம். அப்படியே நீட்டாக வரைக்கும் தைச்சிடலாம். கரெக்டாக இப்போ வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த கயிறு உள்ளே விடணும்ல, அதில் ரெண்டு நாட்டு மாதிரி தைச்சிக்கலாம். ரெண்டு நாட் மாதிரி தைச்சி அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து சின்ன பீஸாக எடுத்து நான் ரெண்டு நாட்டு வந்து தைக்கிறேன் பாரு. இப்போ பாருங்கள் ரெண்டு நாட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை முனையில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து மடித்து தைச்சிக்கிறோம். ஒரு மடிப்பு மடித்து தைச்சிடலாம். இந்த ரெண்டு பக்கமுமே மடித்து தைச்சிடலாம். மடிச்சு தைச்சிட்டு அந்த ஓவல் சைஸில் ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கார்னரில் ரெண்டு பக்கமும் வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு உள் பக்கமாக தள்ளி ரெண்டையும் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தைச்சிட்டோம் ரெண்டு பக்கமும். இது எதுக்கு தைக்கிறோம் சொன்னால்,
இப்போ அந்த கயர் வந்து உள்ளே விடுறதுக்காண்டி இது மாதிரி தைக்கிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், இதை மடிச்சிட்டு இந்த கயிறை வந்து இப்படி உள்ளே கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் குழந்தைக்கு வந்து ஜட்டி மாதிரி ரெடி ஆயிரும் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு நாட் போட்டுற வேண்டியதான். இதை வேணுங்கும் போது அவுத்துக்கலாம், போடும் போதும் அப்படியே அழகாக அவுத்துட்டோம்னா அது கரெக்டாக வந்து உள்ளே போட்டு மூடிக்கலாம் பாருங்கள். இப்போ அவுக்கிறது இப்படி அவுத்துடுறோம் பாருங்கள். அவுத்துட்டு அப்படியே எடுத்துடலாம், நம்ம கஷ்டமே இல்லாமல் பாருங்கள். உள்ளே வந்து பனியன் கிளாத்து கொடுத்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒயிட்டு துணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம், கலர் துணி கொடுக்கக்கூடாது, குழந்தைக்கு வந்து அலர்ஜி ஆயிரும். அதனால் ஒயிட் துணி தான் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். வீட்டிலையே வந்து அழகான லங்கோட்டாக நம்மளே தைச்சிட்டோம். இது வந்து ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு நம்ம கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஒரு டஜன் வந்து வீட்டிலையே தைச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம கிஃப்டாக கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம கையினால் நம்மளே தைச்சி கொடுக்குறோம்ல கிஃப்ட் கொடுக்கறது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் வந்து அவங்க இது வந்து நல்லா, இப்போ வந்து சேஃப்டியும் கூட, இப்போ கடையில் வாங்குறதுல எவ்வளோ கெமிக்கல்லாம் கலந்து செய்கிறாங்க, அது வந்து ட்ரையாக ஆகிறதுக்காண்டி எவ்வளோ கெமிக்கல் கலக்கிறாங்க. இது நம்ம வீட்டிலே கண்ணுக்கு எதிராக நம்ம தைக்கிறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாதீங்க, உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம IM60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.